சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வியாழக்கிழமை பகல் 2 மணிக்கு இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்புகளுக்கான தேர்வு கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரை நடந்தது. இந்த தேர்வை தமிழகத்தில் 30,000 மேற்பட்டோர் எழுதினர். நாடு முழுவதும் 13,000 மேற்பட்ட மாணவர்கள் எழுதினர். சென்னை மண்டலத்தில் 1.7 லட்சம் பேர் எழுதினர். இந்நிலையில் இதற்கான தேர்வு முடிவுகள் சிபிஎஸ்இ பள்ளிகளின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வியாழக்கிழமை மதியம் 2 மணிக்கு வெளியிடப்பட்டது. இதில் 97.32% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மண்டல அளவில் திருவனந்தபுரம் 99.77% தேர்ச்சி பெற்று பிளஸ் டூ தேர்வு முடிவுகளைப் போலவே இதிலும் முதலிடம் பிடித்துள்ளது. டெல்லியில் அதிகாரம் யாருக்கு என்பது தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் வெள்ளி என்று விசாரிக்கிறது. டெல்லியில் முதல்வரை விட கவர்னருக்குத்தான் அதிக அதிகாரம் இருப்பதாக கடந்த சில நாட்களுக்கு முன் மத்திய உள்துறை அமைச்சகம் அரசாணை ஒன்றை வெளியிட்டது. ஆனால் அந்த அரசாணை சந்தேகத்துக்குரியதாக இருப்பதாக கூறிய டெல்லி உயர்நீதிமன்றம், டெல்லியில் பணியாற்றும் போலீசார் மற்றும் மத்திய அரசு அதிகாரிகள் மீதான புகார்களை விசாரிக்கும் அதிகாரம் டெல்லி அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இருப்பதாக அதிரடியாக அறிவித்தது. மேலும் டெல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை முதல்வரின் உத்தரவுகளைத்தான் பின்பற்ற வேண்டும், கவர்னரின் உத்தரவை அல்ல என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. அந்த மனு வெள்ளியன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை கவர்னர் நஜீப் ஜங் சந்தித்தார். உள்துறை அமைச்சக அரசாணைக்கு எதிராக டெல்லி சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து விவாதித்தார். மத்திய அரசு பிறப்பித்த அறிவிக்கையை எதிர்த்து டெல்லி அரசு உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளது. டெல்லியில் மூத்த அதிகாரிகளை நியமிப்பதில் முதல்வரை விட கவர்னருக்குத்தான் அதிக அதிகாரம் இருப்பதாக மே 21ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சகம் அரசாணை வெளியிட்டது. இதுபற்றி ஆலோசிக்க டெல்லி சட்டசபையின் 2 நாள் அவசர கூட்டம் கூடியது. இறுதி நாளான புதனன்று மத்திய அரசின் அறிவிக்கை சட்டவிரோதமானது என்றும் அதனால் அதை நிராகரிப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அறிவிக்கைக்கு எதிராக கெஜ்ரிவால் அரசு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. அந்த மனு மீதான விசாரணை வெள்ளி என்று விசாரணைக்கு வருகிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தன்னை பொது வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என தமிழக கட்சிகளுக்கு சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். ஆர்கே நகர் சட்டசபை தொகுதிக்கு கடந்த 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. இத்தொகுதியில் முதல்வர் ஜெயலலிதா போட்டியிடவுள்ள நிலையில் திமுக உள்ளிட்ட தமிழக கட்சிகள் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்தன. இதனிடையே புதிய திருப்பமாக ஆர்கே நகரில் தன்னை பொது வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என தமிழக எதிர்க்கட்சிகளுக்கு டிராபிக் ராமசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி, தேமுதிக தலைவர் விஜயகாந்த், ராமதாஸ் ஆகியோரை சந்தித்து தனக்கு ஆதரவளிக்கும்படி கேட்கப் போவதாக டிராபிக் ராமசாமி தெரிவித்தார். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் வியாழக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்தார். வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பல இடங்களிலும், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றார். தென் மாவட்டங்களில் சில இடங்களிலும், வட உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் ரமணன் தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் 13 சென்டிமீட்டர் மழையும், புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் 11 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இன்னமும் முதல்வரை போல பிரதமர் மோடி செயல்படுவதாக ப. சிதம்பரம் சாடினார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் பிரதமர் அலுவலகத்தின் அதிகாரங்களை காங்கிரஸ் தலைவர் சோனியா பயன்படுத்தியதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். அந்த குற்றச்சாட்டை முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் காங்கிரஸ் தலைவருமான ப. சிதம்பரம் மறுத்துள்ளார். அரசின் முடிவுகளை சோனியா எடுத்தார் என்பதற்கு ஒரு உதாரணத்தை அவர்களால் கூற முடியுமா என்று மோடியை சிதம்பரம் கேட்டார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் என்ற முறையில் அரசுக்கு தனது கருத்தைத்தான் சோனியா தெரிவித்தார் என்றும் சிதம்பரம் கூறினார். பிரதமர் மோடி இப்போதும் முதல்வர் போலவே செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டிய சிதம்பரம் குஜராத்தில் எடுத்ததைப் போலவே பிரதமர் அலுவலகத்தில் இப்போது முடிவுகள் எடுக்கப்படுவதாக குறை கூறினார். பிரதமர் மோடியை பீகார் முன்னாள் முதல்வர் மாஞ்சி திடீரென சந்தித்து பேசினார். பீகார் முன்னாள் முதல்வராக சில மாதங்கள் பதவி வகித்த ஜித்தன்ராம் மாஞ்சி ஆளும் ஐக்கிய ஜனதா தளத்தில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு இந்துஸ்தான் ஆவாம் மோர்ச்சா எனும் புதிய கட்சியை துவங்கினார். இந்த ஆண்டு இறுதியில் பீகாரில் சட்டசபை தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் டெல்லியில் வியாழனன்று பிரதமர் மோடியை மாஞ்சி சந்தித்து பேசினார். அதன் பிறகு மாஞ்சி கூறுகையில் பீகாரில் விவசாயிகள் தற்கொலை பிரச்சினை குறித்து விவாதித்ததாக கூறினார். இந்த சந்திப்பின் போது பீகார் சட்டசபை தேர்தல் குறித்தும் பாரதிய ஜனதா தலைமையில் கூட்டணி அமைப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. பீகார் முதல்வராக இருந்தபோது பாரதிய ஜனதாவுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாலேயே ஐக்கிய ஜனதா தளத்திலிருந்து மாஞ்சி நீக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.
நேபாளத்தில் வியாழன் இன்று அதிகாலை அடுத்தடுத்து 4 சிறிய நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. நேபாளத்தில் கடந்த மாதம் 25 தேதியும் அதன் பிறகு மே 12 தேதியும் ஏற்பட்ட இரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் 9,000 பேர் பலியானார்கள். இந்நிலையில் வியாழன் இன்று அதிகாலை 3 மணிக்கும் 3:40 மணிக்கும் அடுத்தடுத்து இரு நிலநடுக்கங்கள் கோர்கா தாடிங் எனும் பகுதியை மையமாக கொண்டு ஏற்பட்டன. ரிக்டர் அளவுகோலில் 4.0 அந்த நிலநடுக்கங்கள் பதிவாயின. 5:29 தலைநகர் காட்மாண்டுவில் 4.0 என்ற அளவில் 3வது நிலநடுக்கம் ஏற்பட்டது. 4வது முறையாக தலாகா மாவட்டத்தில் 4.2 என்ற அளவில் நிலநடுக்கம் உண்டானது. அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் நேபாள மக்களிடையே மீண்டும் மரண பீதி ஏற்பட்டுள்ளது. April 25 தேதிய நிலநடுக்கத்துக்கு பிறகு 280 முறை சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. ஆட்சியிலும் கட்சியிலும் ஜெயலலிதா சர்வாதிகார போக்கை கடைபிடித்து வருவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் பாமக நிர்வாகிகள் கூட்டம் வியாழக்கிழமையன்று நடந்தது. இதில் கலந்து கொள்வதற்காக கோவை விமான நிலையத்திற்கு ராமதாஸ் வந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆட்சியிலும் சரி கட்சியிலும் சரி ஜெயலலிதா சர்வாதிகார போக்கை கடைபிடிப்பதாக குற்றம் சாட்டினார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்த பின் முடிவெடுக்கப்படும் என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். தஞ்சை அருகே சுற்றுலா வேன் மீது லாரி மோதியதில் 4 பேர் பலியாகினர். நாகை மாவட்டம் பொறையார் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கன்னியாகுமரிக்கு சுற்றுலா சென்றுவிட்டு தஞ்சை வழியாக வேனில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். செந்திலைப்பட்டினம் அருகே வந்தபோது ராமநாதபுரம் நோக்கி சென்ற லாரி வேன் மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் வேனில் இருந்த விஜயா, ஜோதி, இளங்கோ மற்றும் 4 குழந்தை சிவராஜ் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த 8 பேர் மீட்கப்பட்டு புதுக்கோட்டை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் மீன்களின் இனப்பெருக்கத்துக்காக April 15 முதல் May 29 வரையில் விசைப்படகுகள் ஆழ்கடலில் சென்று மீன்பிடிக்க அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடைக்காலம் வரும் வெள்ளி நள்ளிரவுடன் முடிகிறது. ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், சோழியக்குடி மற்றும் தொண்டி, ஏர்வாடி பகுதிகளில் விசைப்படகுகளை சீரமைக்கும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களுக்கும் மத்திய மாநில அரசுகள் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என மீனவர் சங்க பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாளையங்கோட்டையில் தேவாலயம் விடிந்து 3 தொழிலாளர்கள் இறந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் புதிய பேருந்து நிலையம் அருகேயுள்ள சேவியர் காலனியில் CSI தேவாலயம் உள்ளது. இங்கு முதல் தளத்தில் 60 உயரத்தில் மேற்கூரை அமைக்கும் பணி நடந்து வந்தது. இதற்காக புதன்கிழமை கான்கிரீட் போடும் பணி நடந்தது. 80 மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டனர். இரவு திடீரென கான்கிரீட் மேற்கூரை இடிந்து விழுந்தது. இதில் 3 தொழிலாளர்கள் பரிதாபமாக இறந்தனர். 12 பேர் பலத்த காயத்துடன் இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கங்கை தசரா விழாவில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடினர். கங்கை நதி ஓடும் உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் கங்கை தசரா விழா வியாழனன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி கோவில் நகரான வாரணாசியில் கங்கை நதியின் கரையில் பல்வேறு பூஜைகளை பூசாரிகள் செய்தனர். மந்திரங்களும் ஓதப்பட்டன. 3 நதிகள் சங்கமிக்கும் அலகாபாத் நகரிலும் கங்கை தசரா விழா வெகு விமரிசையாக நடந்தது. கங்கை நதி முற்றிலும் மாசுபட்டு இருந்தாலும் கூட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர். கங்கையில் நீராடுவதன் மூலம் பாவ விமோசனம் கிடைப்பதாக பக்தர்களிடையே ஐதீகம் நிலவுகிறது. கங்கை நதியை பாகீரத மன்னன் பூமிக்கு கொண்டு வந்ததை போற்றும் வகையில் கங்கை தசரா விழா கொண்டாடப்படுகிறது. திருப்பத்தூர் அண்ணாண்டப்பட்டியில் 12 நீள மலைப்பாம்பை மக்களை பிடித்தனர். வேலூர் மாவட்டம் அண்ணாண்டப்பட்டியில் 100 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. வியாழனன்று 12 நீள மலைப்பாம்பு ஊருக்குள் வந்ததால் மக்கள் மத்தியில் பெரும் பீதி ஏற்பட்டது. இதனை பிடித்து கிராம மக்கள் திருப்பத்தூர் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அவர்கள் வெகு நேரமாகியும் சம்பவ இடத்திற்கு வந்து பாம்பை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. இதனால் கிராம மக்கள் பாம்பை பிடித்து ஊருக்கு வெளியே உள்ள காட்டுப்பகுதிக்குள் விட்டனர். யோகா குரு ராம்தேவின் தம்பியை உத்தரகாண்ட் போலீசார் கைது செய்துள்ளனர். யோகா குரு ராம்தேவின் பதஞ்சலி யோகா இன்ஸ்டிடியூட் உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருகிறது. இங்கு பதஞ்சலி உணவு மற்றும் மூலிகை பூங்காவும் செயல்பட்டு வருகிறது. மூலிகை பூங்காவில் இருந்து சரக்குகளை பிற இடங்களுக்கு கொண்டு செல்லும் பணியில் வெளியூர் லாரிகள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன. உள்ளூர் லாரிகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என ஹரித்வார் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் கேட்டபோது அவர்களுக்கும் பதஞ்சலி பூங்கா காவலர்களுக்கும் பயங்கர மோதல் உண்டானது. இதில் லாரி உரிமையாளர் தல்ஜித் சிங் சுட்டுக் கொல்லப்பட்டார். 4 பேர் பலத்த காயமடைந்தனர். இந்த மோதல் தொடர்பாக ராம்தேவின் தம்பி ராம் பாரத்தை ஹரித்வார் போலீசார் கைது செய்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்தியது யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
வேலூரில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக அக்னிவெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. அதிகபட்சமாக 107 டிகிரி வரை வெயில் கொளுத்தியது. இந்நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பல இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்தது. இதனால் அக்னிவெயிலின் தாக்கம் காணாமல் போய் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர். முல்லைப் பெரியாறு அணையின் பிரச்சினையை தீர்த்தது பிரதமர் மோடிதான் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நிலம் கையகப்படுத்தும் மசோதாவை மத்திய அரசு கண்டிப்பாக நிறைவேற்றும் என்றும், கையகப்படுத்தப்படும் நிலங்களுக்கு மத்திய அரசு 4 மடங்காக இழப்பீடு வழங்கும் என்றும் கூறினார். மேலும் முல்லைப் பெரியாறு விவகாரத்தில் அணையின் நீர்மட்டம் 136 அடியிலிருந்து 142 அடிக்கு உயர்த்திய பெருமை பிரதமர் நரேந்திர மோடியை சாரும். இதில் வேறு யாருக்கும் பங்கு இல்லை என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். முல்லை பெரியாறில் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கண்டவர் வந்து நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 142 அடிக்கு உயர்த்த முடியவே முடியாதுன்ற நிலைமையை மாற்றி 142 அடிக்கு உயர்த்திய பெருமை நரேந்திர மோடி அவர்களுக்குத்தான் சேரும், வேற யாருக்கும் அதில் பங்கு கிடையாது. தங்கத்தின் விலை வியாழன் என்று காலை ஒரு சவரனுக்கு 64 ரூபாய் குறைந்து 20,408 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,551 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 10 காசுகள் குறைந்து 41.20 ரூபாய்க்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 38,465 ரூபாயாக இருந்தது. எம்ஜிஆர், சிவாஜி போன்றவர்கள் வியர்வை சிந்தி உருவாக்கிய நடிகர் சங்கத்தை மீட்பேன் என்று நடிகர் விஷால் சபதம் செய்தார். புதுக்கோட்டையில் உள்ள நாடக நடிகர் சங்கம் மிகவும் பழமை வாய்ந்தது. அந்த சங்கத்தில் உறுப்பினர்களாக உள்ள நடிகர்களை நடிகர் விஷால் மற்றும் கருணாஸ் ஆகியோர் புதுக்கோட்டைக்கு சென்று சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஷால், நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றார். எம்ஜிஆர், சிவாஜி போன்றவர்கள் வியர்வை சிந்தி உருவாக்கிய நடிகர் சங்கத்தை மீட்பதே தனது லட்சியம் என்று கூறிய விஷால், அவ்வாறு மீட்க முடியாத பட்சத்தில் நடிகர் சங்க தேர்தலில் போட்டி என்றும் கூறினார். சென்னையில் உள்ள நடிகர் சங்க கட்டிடம் அமைந்திருந்த நிலத்தை கார்ப்பரேட் கம்பெனிக்கு தாரை வார்க்க முயற்சிகள் நடப்பதாக நடிகர் சங்க நிர்வாகிகள் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதன் காரணமாகவே நடிகர் சங்கத்தை மீட்கப் போவதாக விஷால் சூளுரைத்துள்ளார். எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள் வேர்வையை சிந்தி நாடகம் நடத்தி அந்த காசுல வந்து கட்டின பில்டிங்க வந்து மறுபடி பாக்கணும்னு ஆசைப்படுறோம். நடிகர் சங்கம் எலெக்ஷன் அறிவிக்கல, அறிவிக்கும் போது கண்டிப்பா வேற வழி இல்லை, எங்களுக்கு வேற வழி தெரியல. எலெக்ஷன்ல நின்று நாங்க கிட்ட ஒரு கோரிக்கை, அந்த கட்டடத்துக்காக கோரிக்கையை வந்து அதுக்காக எலெக்ஷன் நின்று ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அது நிறைவேறும்னா நாங்க வேற வழி இல்லை, எலெக்ஷன்ல நின்றுதான் ஆகணும். பெண் அளித்த புகாரின் பேரில் தாரே போலீசில் நடிகை சன்னி லியோன் வாக்குமூலம் அளித்தார். ஆபாச படங்களில் நடித்து புகழ்பெற்ற நடிகை சன்னி லியோன் மும்பையில் தங்கி ஹிந்தி படங்களில் நடித்து வருகிறார். இவரது வெப்சைட்டில் ஆபாச படங்களை கண்டு அதிர்ச்சியடைந்த தானே பெண் அஞ்சலி போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் சன்னி லியோன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் தானே போலீஸ் தலைமையகத்தில் விசாரணைக்கு ஆஜரான சன்னி லியோன் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்திய பாரம்பரியத்துக்கு எதிராக நடக்கும் சன்னி லியோனை நாடு கடத்த வேண்டும் என்றும் இந்து அமைப்புகள் வலியுறுத்தி வருகின்றன. We'll be right back.